இந்த வீடியோ ஃபுல்லாக ரெஃபர் பண்ண போகிற டம் மேசிவ் ஆக்ஷன். அதை இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணுது. நம்பர் ஒன், நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பொட்டென்ஷியலை ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ, எந்த கோல்ஸ்லாம் நீங்கள் மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை விட 10 times டார்கெட்ஸை அதிகமாக செட் பண்ணணும். நம்பர் 2, அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த அமௌண்ட் ஆஃப் ஆக்ஷன், ரிசோர்சஸ், எனர்ஜி அதெல்லாம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களோ அதை 10 times மேக்னிஃபை பண்ணி ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக் கோல்ஸை ஹையாக செட் பண்ணாதது தான். மேசிவ் ஆக்ஷனை எடுத்தால் மட்டும்தான் உங்களோட பொட்டென்ஷியலை ஃபுல்லாக ரீச் பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த 10x ரூல் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர், த 10x ரூல் பை கிராண்ட் கடோ. ஸ்பிரிச்சுவல், மென்டல், ஃபிசிக்கல், எமோஷனல், அதுக்கப்புறம் ஃபைனான்சியல், இந்த ஃபீல்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் அந்த 10x ரூல். சக்ஸஸ்க்கு தேவையான கோல் செட்டிங், பெர்சிஸ்டன்ஸ், ஃபோக்கஸ், இது எல்லாமே கரெக்டாக லே அவுட் பண்ணுறது தான் அந்த 10x ரூல். 10x-னாலே 10 times நடத்தும். ஆவரேஜான கோல் செட்டிங், ஆவரேஜான மைண்ட் செட்டை 10 times பெருசாக்குறது, அதாவது 10 times எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. இந்த 10x ரூலை பயன்படுத்தணும்னா நம்மளோட சக்ஸஸும் 10 times மேக்னிஃபை ஆகும். சின்ன வயசுலேருந்தே கெரியரை சூஸ் பண்ணும் போது இந்த க்வெஸ்சனை தான் நம்ம ரீவிசிட் பண்ணிகிட்டே இருப்போம். எந்த ஒரு குவாலிட்டி, ஆக்ஷன் அப்படி இல்லைனா மைண்ட் செட் ஒரு பர்சனை எக்ஸ்ட்ராடனரியாக மாற்றுது. அந்த மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை உருவாக்குறதுக்கு எங்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்கா? நிறைய டிசிப்ளின்ட், ப்ரொடக்டிவ் பர்சனாலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அ டாப் CEO, ஒரு இனோவேட்டிவான ஃபில்ம் மேக்கர், அப்படி இல்லைனா ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆத்தர், நம்ம எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை த சோசன் ஒன் அப்படின்னு நினைப்போம். அவங்க கரெக்டான சர்க்கம்ஸ்டன்சஸ், கரெக்டான பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வளர்ந்தாங்க, அதனால் அவங்க இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாலிட்டியாக மாறியிருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரியாலிட்டியில் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே சோசன் ஒன்ஸ் தான். த்ரூ அவுட் த புக் நம்ம 10x வே ஆஃப் கோல் செட்டிங்கை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் இந்த செகண்ட் பார்ட், த 10x வே ஆஃப் திங்கிங்கை வயலேட் பண்ணக்கூடாது. சக்ஸஸ் தான் வாழ்க்கையில் எல்லாமே இல்லை, அப்படி இல்லைனா நான் சிம்பிளாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வாழணும் மட்டும்தான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சக்ஸஸ்ன்ற டாப்பிக்கை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். லேட்டினில் சக்சீடர் அப்படின்ற டேர்ம்லேருந்து டிரைவ் பண்ண வார்த்தை தான் சக்ஸஸ். இதுதான் சக்ஸஸோட அல்டிமேட் ரூல்ஸ். நம்பர் 1, சக்ஸஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, சக்ஸஸ் நம்மளோட கடமை. நம்பர் 3, ஓவர் அச்சீவ்மெண்ட் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஹானஸ்டாக அட்மிட் பண்ணோன்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா மற்ற ஃபேக்டர்ஸ் தான் பிளேம் பண்ணுவோம். என்னோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம சக்ஸஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம், நம்மளோட பொட்டென்ஷியலை நம்மளே மினிமைஸ் பண்ணி ஆவரேஜான லைஃப் ஸ்டைல் மட்டும் தான் லீட் பண்ணுவோம். இன்டர்நெட்டை சர்ஃப் பண்ணும்போது நம்ம நிறைய க்யூட் சேயிங்ஸை கடந்து வந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், சக்ஸஸ் இஸ் அ ஜேர்னி, நாட் எ டெஸ்டினேஷன். ஆனால் ரியாலிட்டியில் சக்ஸஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அது ஆக்சுவலாக நம்மளோட சர்வைவலுக்கு ஒரு கீ ரோலை பிளே பண்ணுது. ஸ்டார்பக்ஸோட ஃபவுண்டர் ஹவர்ட் ஷல்ஸ் அவங்க எக்ஸ்ட்ராடனரியாக ஆகணுன்ற ஒரு ட்ரீமை எப்படி ரியாலிட்டிக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். காலேஜ் முடிச்சிட்ட பிறகு ஒரு காஃபி ஷாப்பில் பரிஸ்டாவாக வேலை பார்த்தாங்க. சடனாக ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கணுன்ற ஐடியா அவங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு. ஆனால் ஆவரேஜ் காஃபி ஷாப் ஓனர்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த அவங்க பண்ணாங்க. அவங்க கண்ட்ரி முழுவதும் இருக்க காஃபி ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணி கஸ்டமர்ஸை எப்படியெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னு புது புது ஐடியாஸை டிராஃப்ட் பண்ணாங்க. லைஃப்பில் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று, ஹையர் தென் ஆவரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பெரிய வெல் நோனான பர்சனாலிட்டி ஆகணும். ரெண்டாவது, எல்லாத்துலேயும் ஆவரேஜாக இருந்து அதே பொசிஷனில் டீட்டெயில் ஆகிட் ஆகணும். இந்த புக்கோட ஆதர் சொல்கிறாங்க, ஃபியரோட ஆக்சுவலான டைம் என்னென்னா, ஃபால்ஸ் இவெண்ட்ஸ் அப்பியரிங் ரியல், அதாவது நம்ம பயப்படுற நிறைய விஷயங்கள் உண்மையிலுமே நடக்காது. நம்ம கெரியர்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா ஃபியர்ன்றது ஒரு இரிட்டேட்டிங்கான அடிஷன் தான். ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவை தேடி புது புது இனோவேட்டிவான ஐடியாஸை லான்ச் பண்ணால் ஃபியர்ன்ற ஃபேக்டரை பீட் பண்ணிட்டு மூவ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது புக் ரிலேட்டடான சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.